हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल रियल रीसाइकल बिन नाम इनकी पाकपो इन टापिक अब अंदर विरंदोबल और मुख्य विषय यार सालों सर वीट को लेकिन सर मोद विषय केपा सापड़ी अब क्या सापड़ें लास्टा सापटी सापी केपा इत व नम्बर पारंपर्य और विषय कड़पिड़ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் அண்ட் அறிவியல் பின்னணி என்ன பாப்போமா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்த உடனே முத விஷயமா என்ன கேட்பாங்க அப்படினா வந்து சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிடுறீங்க அப்படினு கேட்பாங்க அதுக்கு அடுத்ததா தான் சாப்பிட்டீங்களா அப்படினு கேட்பாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் அதாவது சைக்காலஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வயிறு ஒரு பிரதானமான விஷயம்ங்க உடம்புக்கு அப்படிப்பட்ட ஒரு வயிறு உன்னுடைய வயிறை நான் ரொம்ப கேர் பண்றேன் உன்னை பத்தி நான் கேர் பண்றேன் அப்படிங்கற ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஸ்டாம்ப் அழுத்தத்தை கொடுத்தாங்க அடுத்து தான் என்ன அப்படிን பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பிடுறீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிங்கறத திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்மளுடைய டைஜெஸ்டிவ் சிஸ்டம் அதாவது செரிமானம் அடையக்கூடிய பகுதி எப்படி இருந்தது அப்படினா வந்து சாப்பிடுறத பத்தி பாக்கும்போதும் சரி சாப்பிடுறத நினைக்கும்போதும் சரி डैजस्टिव ज्यूसस्कूर उमिल आरमी वयतकूर अमिल वाकमें ताना सुरक आरमचिंग सोना सापा अब विषयते पाक नुगरम असि केटकटा रोडलो इले पाद सो सापी अब कुरीजिके पिनाड़ी उलवियल पिन्न तुरंत तुरंत विषयते केद केक இது வந்து டைஜெஸ்டிவ் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ண வச்சு அவங்களோட செரிமானத்தை நல்லபடியா இருக்க வச்சுது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்த உடனே மோதோ கேள்வி கேக்குறோம். என்ன கேக்குறோம்? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி இருக்கலாம்ல. சாப்பாடு செஞ்சு வச்சிருப்போம்ல அப்படினு சொல்றோம். ஏங்க ஃபோன் பண்ணிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு அவங்க என்ன வெடிகுண்டா போட போறாங்க? இன்னொரு நாட்டு மேல போயிட்டு நாங்க வந்து உள்ள வர போறோம் வெடிகுண்டு போட போறோம்னு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து ஷூட் பண்றதுக்கு சாதாரணமாக அந்த காலத்துல முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படினா வீட்ல சாப்பாடு எப்பவுமே இருக்கும்படியா பாத்துக்கிட்டாங்க சாப்பாடு இல்லனாலும் பரவாயில்ல சாப்பாடு செய்யக்கூடிய ஈஸியான விஷயங்கள் மூலப்பொருட்களை இருக்கும்படியா பாத்துக்கிட்டாங்க அதன் மூலமா என்ன ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அவசரத்துக்கு வீட்டுக்கு வந்தா உடனே அவங்களால ஏதாவது ஒரு சாப்பாடை செஞ்சு தர முடிஞ்சது அதே மாதிரி சாப்பிடுறீங்களான்னு கேட்டு பழகுனாங்க நம்ம இன்னைக்கு என்ன கேக்குறோம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டீங்களா சாப்பிட்டு தானே வந்தீங்க அப்படினு கேக்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் இந்தியர்கள் கிட்ட விருந்தோம்பல்ங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே வயிறார சாப்பாடு போடுவாங்கன்றது தான் நம்ம நாட்டோட கலாச்சாரம் நம்ம இன்னைக்கு அதை சுத்தமா மறந்துட்டோம் வீட்டுக்குள்ள யாராவது வந்த உடனே அல்டிமேட்டம் மாதிரி கேக்குறோம் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே நேத்தே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே இல்லையா வர போறாங்கன்னு தெரிஞ்சா கதவை மூடிட்டு எஸ்கேப் ஆயிடுறவங்க நிறைய பேர் விருந்தோம்பல் அப்படின்றது நம்ம இந்தியர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயங்க இது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது அதுலயும் முக்கியமா சாப்பாடு பத்தின அந்த விசாரிக்கிறது என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது எங்கயாவது ரோட்ல பார்த்தோம்னா சாப்பிடுறீங்களா சாப்பிட்டு வந்தீங்களான்றதையே மறந்துட்டோம் நம்ம வீட்ல இருக்கவங்கள்ட்டே கேக்குறது இல்லங்க ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் பண்ணா கூட கணவன் மனைவியா இருந்தாலும் சரி பெரியவங்க கிட்டயும் சரி இல்ல குழந்தைகள்ட்டயும் சரி என்னமா சாப்பிட்டீங்களா அப்படினு கேட்பாங்க இது ஏன் உங்களுடைய டைஜெஸ்டிவ் ஜூஸஸை நல்லபடியா பராமரிச்சு உங்களுடைய இம்யூனிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக இந்த கேள்வி அடிக்கடி கேட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விஷயத்தை கத்துக்கிட்டோம் நாமளும் என்ன பண்ணுவோம் தேவையான இடத்துல சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் சாப்பிடுறீங்களான்னு கேட்போம் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேக்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்போம் விருந்தோம்பல் அப்படிங்கற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளும் பாரம்பரியமா எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் கத்து கொடுப்போம் செய்வோமா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் சங்கர் கணேஷ்